So last episode நம்ம பார்த்தது சங்கியுல் ரெஸ்டாரன்ட் போயிருப்பான். அவன் அந்த இடத்தை விட்டு போன அப்புறம் அங்க வர்க் பண்ற வெயிட்டர்ஸ் யாரும் நம்ம காட்டுவாங்க, அது யாருனா நம்ம ஹீரோயின் லீசுல் தான். சோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இன்னைக்கான எபிசோட்ல பாத்துடலாம். சோ இப்ப ரொம்ப நேரம் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால சங்கியுல் வெளியே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல சீனியர் ஏஞ்சல் கூட நம்ம ஹீரோயின் லீசுல் மழையில நினையாம கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. லீசுலோட ஃபேஸ சங்கியுல் பாத்துடுறான். அவனுக்கு சீனியர் ஏஞ்சல் யாருன்னு தெரியாது, ஆனா லீசுல நல்லா தெரியும். அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அவங்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேருமே போய் பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய வேலை இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சீனியர் ஏஞ்சல் கேக்குறான். இதுக்கு லீசுல் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா திடீர்னு கஸ்டமர் மேலேயே நான் அந்த கப்ஸ்ல இருக்கிற காஃபிஸ் எல்லாம் கொட்டிட்டேன், அதனால அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சீனியர் ஏஞ்சலும் நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இப்ப லீசுலுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில நடந்த எந்த விஷயமோ ஞாபகம் இல்ல, எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல எல்லா விஷயத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சீனியர் ஏஞ்சல் அவங்கள ரெண்டு வருஷமா இவங்க கண்ணிலே படாம லீசுல பாத்துக்கிட்டான். ஆனா இப்ப சங்கியுல் இவங்கள பாத்துட்டான். சங்கியுல் லீசுல பாக்குறான், லீசியுலும் சங்கியுல பாக்குறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறத பாத்துட்டு அந்த சீனியர் ஏஞ்சல் நம்ம ஹீரோயின் லீசுல கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமா போறான். சங்கியுல் மழையில நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லீசுல அவங்க கையில வச்சிருக்கிற கொடையை வந்து தந்துட்டு இதை வச்சு கோ இதுக்காக மழையில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊயினும் சங்கியும் சேர்ந்து ஒரு கிளப்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருமே பெரிய பசங்க ஆயிட்டாங்க. சங்கியுல் கேட்க ஆரம்பிக்கிறான், நீ இப்பெல்லாம் லீசுல நினைச்சு ஃபீல் பண்றியா, அவளுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி சங்கியுல் கேக்குறான். இதை கேட்ட அப்புறம் ஊயும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஊயும் லீசுல பத்தி நினைக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. இப்ப இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு போதையில தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் லீசுல் தான். ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ ஊயினுடைய ரெஸ்டாரண்டோட நோட்டீஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல பார்ட் டைம் காலங்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேருமே போதையில இருந்ததுனால நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த லீசுலும் பக்கத்துலதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிக்காம அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோ ஊயின் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல அவங்க என்ன நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே எழுதி போஸ்ட் பண்ணிடுவாங்க. அது அவங்களுடைய அட்ரஸ்க்கே கரெக்டா வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா அவங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஊயினும் லீசுலுடைய லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லெட்டர் நம்ம கையில எப்ப கிடைக்கும்னு தெரியல, ஆனா இது கிடைக்கும் போது நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா அந்த லெட்டர் படிச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் எப்பவுமே கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு தள்ளி போனா கூட நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா கனெக்ட் ஆயிருப்போம், கண்டிப்பா சீக்கிரமா ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே ஊயின் படிச்ச அப்புறம் அவர் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்ப லீசுல் அவர் கூட இல்ல. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் லீசுல் ஒயினுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த இடத்துல சங்கிலுடைய அப்பா இருக்காரு. லீசுல பார்த்த அப்புறம், நீ இத்தனை வருஷமா எங்க போன, நாங்க எல்லாருமே ஒன்னதான் இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்தோம். இது கேட்ட அப்புறம் லீசுல், நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ற அந்த பொண்ணு நான் இல்ல, என்னுடைய நேம் லீசுல் இல்ல, என்னுடைய நேம் சாராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட அப்புறம் சங்கிலுடைய அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை இந்த பொண்ணு பாக்குறதுக்கு லீசுல் மாதிரி இருக்காளா, இல்ல இவ வேற பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. சோ கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஊயின் வரோம். அந்த இடத்துல லீசுல் நிக்கிறத பார்த்த உடனே, இத்தனை வருஷமா எங்க எல்லாருமே விட்டுட்டு நீ தனியா எங்க போன அப்படின்னு சொல்லி போய் ஹக் பண்றான். ஆனா லீசுல் அவனை வேகமா தள்ளி விட்டுட்டு அவன் கண்ணத்துல அரைஞ்சிடறாங்க. நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய நேம் லீசுல்லாம் கிடையாது, என்னுடைய நேம் சாராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊயினை பத்தி லீசுலுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லன்னு சொல்லி ஊயில் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா லீசுல் அவன் அழறத பாத்துட்டு, இவங்க அவன் கண்ணத்துல அடிச்சதுனாலதான் அவன் அழுதுட்டு இருக்கான்னு நினைச்சு நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சு விடுறாங்க. அவங்களுக்கு திடீர்னு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது, ஏதோ பழைய ஞாபகங்கள்லாம் வர்ற மாதிரி. கரெக்டா அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு சங்கியுல் வந்துடுறான். சங்கியுல பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோயின் லீசுலுக்கு, நேத்து தானே நான் மழையில மீட் பண்ண அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லீசுலுக்கு ஊயினை பத்தி எந்த ஞாபகமும் இல்லாததுனால சங்கியுல தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் லீசுல அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஊயினும் சங்கியலும் பேசிட்டு இருக்காங்க. சங்கியல் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவ கண்டிப்பா லீசுலா இருக்க முடியாது, அப்படி லீசுலா அவ இருந்தா உன்னை எப்படி அவ மறந்துருப்பா, அப்ப உண்மையா லீசுல் இல்லையா இல்ல நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்காளான் தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ணா சீனியர் ஏஞ்சல காட்டுறாங்க. இப்ப அவங்க கிட்ட பவர் எல்லாம் எதுவுமே இல்ல, அவனுக்கு ஆப்போசிட்ல ஆல் ரவுண்டர் சங்கு இருக்காரு. சீனியர் ஏஞ்சல் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்கிட்ட இப்ப எந்த பவர்ஸுமே இல்ல, ஆக்சிடென்ட் நடந்த அந்த டைம்ல நான் என்னுடைய பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஊயினை காப்பாத்துறதுக்காக லீசுல் பவர் யூஸ் பண்ணா, லீசுல் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, லீசுலுக்கு அவளை பத்தி எந்த ஞாபகமும் இல்ல, அவ கையில இருக்கிற டாட்டூவும் போயிடுச்சு, இப்ப நாங்க ரெண்டு பேருமே ஹியூமனா மாறிட்டோம், இவ்வளவு நாளா இவங்க யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி வேற வேற இடத்துல நாங்க இருந்தோம், ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சங்கியுல் லீசுல பாத்துட்டான், ஆனா லீசுல வேற யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இது கேட்ட அப்புறம் நம்ம ஆல்ரவுண்டர் சங்கு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஊயினும் லீசுலும் ரொம்பவே உண்மையா லவ் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரி அவங்களுக்கே தெரியாம
அவங்க ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேராலயும் அவங்களுடைய வழியை கூட ஷேர் பண்ண முடியும். இப்ப என்னதான் லீசுல எல்லாத்தையுமே மறந்துருந்தா கூட கண்டிப்பா அவ உயினை பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம எல்லாருமே ஏஞ்சல்ஸா இருந்து ஹியூமனா மாறினவங்க. நம்ம எப்பவுமே ஹியூமன்ஸ்க்கு நல்லது பண்ண மட்டும்தான் நினைக்கணும். இதை நீ புரிஞ்சுப்பான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு வந்து சீனியர் ஏஞ்சலுக்கு அட்வைஸ் பண்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சீனியர் ஏஞ்சலுக்கே தெரியாம நம்ம ஹீரோயின் லீசுல் கரெக்டா நம்ம ஹீரோ உயினுடைய ரெஸ்டாரண்ட்ல தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உயினுடைய அம்மா அப்பா சங்கிலும் சொல்லி எல்லாருமே அவங்களை பாத்துட்டு இருக்காங்க. இவ உண்மையா லீசுல் தானா இல்ல வேற யாரோ மாதிரி நம்ம எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் லீசுல வினோதமா பாக்குறத லீசுல் பாக்குறா. லீசுல அவங்கள பாக்குற அந்த டைம்ல அவங்க எல்லாருமே கேஷுவலா ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா லீசுல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சோ இப்ப என்னோட டைம் முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லி போறாங்க. உயினுடைய அம்மா இப்ப லேட் நைட்ல நீ தனியா போறது உனக்கு சேஃபா இருக்காது, அதனால இங்க உயின் சும்மா தான் இருக்கான், அவன் உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா வருவான், உன்ன வீடு வரைக்கும் விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ உயினும் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போன அப்புறம் உயினுடைய அம்மாக்கே டவுட் வந்துருது. இவ உண்மையா லீசியல் தானா, இவ எப்படி நம்ம எல்லாருமே மறந்துருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ உயினும் லீசியலும் லீசியல் இப்ப தங்கி இருக்கிற அந்த வீட்டு கிட்ட வந்துட்டாங்க. இதுதான் என்னுடைய வீடு, நாங்க இப்பதான் இங்க புதுசா வந்திருக்கோம், எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி லீசுல் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் லீசுலோட வீட்டுல இருந்து அந்த சீனியர் ஏஞ்சல் வெளியே வரான். நம்ம ஹீரோயின் லீசிலும் இவர் தான் பிரதர் மாதிரி, இவர் என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உயின் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி சீனியர் ஏஞ்சல் கிட்ட இவரோட நேம் தான் உயின், இவருடைய ரெஸ்டாரண்ட்ல தான் இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இவர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீனியர் ஏஞ்சலும் வேக வேகமா லீசுல கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ உயினுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை அந்த சீனியர் ஏஞ்சலா இருப்பானா அப்படின்னு சொல்லி. இதுக்காக சங்குவை போய் மீட் பண்றாரு. நான் லீசுல் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், ஆனா அவளுக்கு நான் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உயின் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், அவ லீசுல் மாதிரி எல்லாம் இல்ல, அவ உண்மையாவே உன்னுடைய லீசுல் தான். அன்னைக்கு நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட்ல சீனியர் ஏஞ்சலும் அவன் பவர் எல்லாம் போயிட்டு ஹியூமன் ஆகிட்டான். லீசுல அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா மெமரிஸுமே மறந்து இப்ப அவங்களுக்கு எந்த விஷயத்தை பத்தி ஞாபகமே இல்ல. ஆனா நான் சீனியர் ஏஞ்சலுக்கு புரிய வச்சுட்டேன், அவன் இனிமே கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தரமாட்டான் அப்படின்னு சொல்லி சங்கு சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஓயோன் அப்ப லீசுலுக்கு எப்பதான் ஞாபகம் வரும், அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும், நான் இது வரைக்கும் ஒரு லவ்ல ரெண்டு பேர் இப்படி கனெக்ட் ஆயிருக்கிறத பார்த்ததே கிடையாது, அதனால அவனுடைய மெமரி சீக்கிரமாவே வந்துடும், நீ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா அவனுடைய பழைய லீசுல் உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோ ஓயினும் அந்த நம்பிக்கையோட அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ உயினுடைய ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. உயினுடைய ஃப்ரெண்ட் ஜீசு லீசுலோட ஃபேஸே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். ஜீசு அவங்க ஃபேஸே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ லீசுலுக்கு கோவம் வந்துருது. உடனே ஜீசு கிட்ட வந்து நீ எதுக்காக என்னைய பாத்துட்டு இருக்க, என் ஃபேஸ்ல உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ லீசுல் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். என்ன ஆளாளுக்கு லீசுல் லீசுல்னு சொல்றீங்க, நான் லீசுல் இல்ல என்னோட நேம் சேரன், நீ யாருன்னு சொல்லி ஜீசு கேட்ட உடனே ஜீசு ரொம்பவே ஷாக் ஆயிடறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சங்கியூல் வரான். சங்கியூல பார்த்த உடனே நம்ம ஹீரோ லீசுல் ஏ நீ இங்கதான் இருக்கியா, நான் உன மறுபடியும் எப்ப பாப்பான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு என்ன வேணும் கேக்கா என்ன டிஷ் வேணும் சொல்லி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறத பார்த்து சங்கிலுக்கு டவுட் வந்துருது. உனக்கு பழைய விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன ஆளாளுக்கு இதே கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல, நீ அன்னைக்கு மழையில நின்னுட்டு இருந்த, நான் உன்ன அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சங்கில் சொல்றான். அவன் எதனால அப்படி சொல்றானா, நம்ம ஹீரோ உயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். சோ அப்படியே இப்ப காட்டுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருக்கிற கேட்ல நிறைய பேரு அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு லாக்க போட்டு நம்ம ஹீரோயின் லீசுல் ரொம்ப பொறுப்பா போயிட்டு இது என்ன ஒரு கேட்டுக்கு இவ்வளவு லாக் இருக்கு, இதெல்லாம் இங்க இருந்து ரிமூவ் பண்ணாதான் நம்ம ரெஸ்டாரண்ட் இன்னும் லுக்கா தெரியும் சொல்லி எல்லாத்தையுமே கைட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ உயின் வந்துட்டு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கிற எல்லா லாக்ஸுமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மெமரிஸ் ஒன்னா கனெக்ட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. இது இங்கே இருக்கட்டும் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லீசுல் எதுவுமே கேட்காம இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த லாக் எல்லாம் இங்க இருக்கிறது நல்லாவே இல்ல, இந்த லாக் எல்லாம் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உயினும் கோவப்பட்டு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் ஒன்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது கேட்டப்புறம் லீசியலும் இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் லீசியலோட ஃப்ரெண்ட் ஜூஹாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சரியா கட்ட முடியாததுனால ஒரு செமஸ்டர் அவங்க வேலை செய்வாங்க. சோ அடுத்த செமஸ்டர் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. சோ இப்படிதான் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸே பாத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு டானுடைய ரைட் ஹேண்ட் வரும். சோ இப்ப அவனுடைய நேம் சொன்னா சரியா இருக்கும், அவனுடைய நேம் டாய்ஹோ. அவன் வந்து ஜூஹா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த ரெஸ்டாரண்டே இப்ப நான் தான் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நார்மலா பேசிட்டு இருக்கான். இதை ஜூஹா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ ரிச்சா இருக்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட அப்புறம் தாய்ஹோ நான் இவ்வளவு நாளா உன்னை பாக்குறதுக்காக எதுக்கு வரலன்னா நானே வேலைக்கு போய் உன்னோட எக்ஸாம் ஃபீஸ்க்காக நானே இதை ரெடி பண்ணிருக்கேன், எனக்காக நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான்.
ஆனா ஜூஹாவும் அதை வாங்கிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தாய்ஹோ கிட்ட சொல்றாங்க. என்னதான் இந்த ஜூஹா திமரா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுடைய உண்மையான கேரக்டரே அதுதான். அவங்களுடைய செலவை அவங்களே தான் பாத்துப்பாங்க. சோ இப்ப தாய்ஹோ பேச ஆரம்பிக்கிறான், உனக்காக நான் என்ன பண்ணாலும் நீ வாங்கிக்க மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆர்மியில போய் சேர போறேன், அதுக்கப்புறம் நான் திரும்பி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நீ அது வரைக்கும் எந்த பசங்கிட்டையும் பேசக்கூடாது, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக நீ வெயிட் பண்ணுவேன் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஜூஹாக்கு இவங்க இவ்வளவு நாளா தாய்ஹோவை ரொம்ப அலைய விட்டதுன்னு நினைச்சு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. தாய்ஹோவை ஹக் பண்ணி நான் கண்டிப்பா உனக்காக காத்துட்டு இருப்பேன், நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சொல்லிடுறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஊயோன் சீனியர் ரேஞ்சில போய் தனியா மீட் பண்றான். சீனியர் ரேஞ்சிலும் நம்ம ஹீரோ ஊயோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, நான் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தது எல்லாமே தப்பு, நான் லீசுல ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் லீசுல அடையணும்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை எல்லாம் தந்திருக்கேன், நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, லீசுல நீ பத்திரமா பாத்துக்கோ, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க, நான் இந்த இடத்த விட்டு போக போறேன், அதே மாதிரி உன் கூட கண்டிப்பா லீசுல இருந்தா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒன்னா இருந்த எல்லா ஞாபகமும் அவளுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ரேஞ்சில அந்த இடத்த விட்டு போறாரு. அவர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது அவரே ஒரு பொண்ணு வேகமா வந்து அடிச்சிடறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஏனாதான். அவங்க எழுந்த அந்த சீனியர் ரேஞ்சில திட்டலான்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல. ஆனா பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்லயே ஏனாவுக்கு சீனியர் ரேஞ்சில புடிச்சிருது. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கே தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் இவங்க டான் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். என்னதான் டான் பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சா கூட இப்ப லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல டிராப் அவுட், அதனால டியூஷனுக்கு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன மாதிரி இருக்கிற நாலு பேரு ஒருத்தவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே டான் எதுக்காக நீங்க அவன் அடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த இடத்த விட்டு ஒழுங்கா போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறான். அவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து டான் அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா கரெக்டா அதே டைம்ல போலீஸ் வர்ற மாதிரி சைரன் சவுண்ட் கேட்டவொடனே அந்த நாலு பேரும் பிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த சவுண்டை கொடுத்தது வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம டானுடைய லவ்வரா இருக்கிற டாயுல் தான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப லவ்வர்ஸ். இப்ப டாயுல் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. சோ இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் லீசுல் பார்க்ல நின்னுட்டு சங்கியூல பாத்துட்டு இருக்காங்க. சங்கியூல் இப்ப ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கான். அவன் நாலு பொண்ணுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா நம்ம ஹீரோயின் லீசுல் சங்கியூலையே பாத்துட்டு இருந்ததுனால சங்கியூல் அங்க இருந்து எழுந்து வந்து, நீ எதுக்காக என்னையே பாத்துட்டு இருக்க, நான் உனக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டேன், என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்காக வெயிட் பண்றாங்க, நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு, ஊயினுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டப்பறம் நம்ம ஹீரோயின் லீசுல் இவன் என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான், இப்ப நம்ம கிட்ட மட்டும் ஒரு மேஜிக் பவர் இருந்தா இவனை இங்கே விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சங்கியூல் அதே இடத்துல தடுக்கி விழுந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத ஊயின் பக்கத்துல நின்னு இவங்களுக்கே தெரியாம கேட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம ஹீரோயின் லீசுல் சங்கியூல் கூட க்ளோஸா பேச ட்ரை பண்றத நினைச்சு ஊயின் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆல்ரவுண்டர் சங்கு இந்த ஊரை விட்டே போலாம்னு சொல்லி இருந்த சீனியர் ரேஞ்சில அவர் இப்ப டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அங்க இருக்கிற பிடி டீச்சர் கிளாஸ் டீச்சர் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவனுடைய நேம் தான் சன்பே, இவனும் இனிமே நம்ம இன்ஸ்டியூட்ல தான் வேலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி சீனியர் ரேஞ்சலுக்கு நம்ம சங்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் லீசுல் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அவங்க எப்பவும் போல எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கும்போது அந்த போர்டுல ஹார்ட்லாம் வரைஞ்சு யாரோ கிறுக்கி எழுதி எல்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லி போய் டச் பண்ணி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு அவங்களுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருந்ததுனால உயினோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்க வெளியே போறாங்க. நம்ம ஹீரோயின் லீசுல ஃபாலோ பண்ணியே உயினும் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உயின் லீசுல பாத்து, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே லீசுல், இல்ல நம்ம ரெஸ்டாரண்ட் அடிக்கடி ஒருத்தன் வருவான்ல சங்கியூல்னு சொல்லிட்டு, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்குதான் அவனை போய் ப்ரப்போஸ் பண்ண, ஆனா அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே தலைவலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ உயின் கிட்ட பேசிட்டு ரோட்ல கார் வருதா என்ன வருதுன்னு பாக்காம கிராஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த கார் அவங்களை மோதுற மாதிரி வர்ற டைம்ல நம்ம ஹீரோ உயின் அவங்களை காப்பாத்திடுறாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட நம்ம ஹீரோ உயின் இப்படிதான் லீசுல காப்பாத்திருப்பாரு. இப்படி எல்லாம் ஒரே மாதிரி நடந்ததுனால நம்ம ஹீரோயின் லீசுலுக்கு சுத்தமா என்ன நடக்குதுன்னே தெரியல. உயின் ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வர்ற மாதிரி உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உயினும், உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு, நான் வீட்டு வரைக்கும் வந்துட்டு உன்ன சேஃபா விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட் டைம் ஆகிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரிட்ஜுக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் லீசுலுடைய அவங்க ஷூல இருக்கிற நாட்ஸ் அவங்க சரியா போட்டுருக்க மாட்டாங்க. அதை உயின் பாத்துட்டு ஒரு நிமிஷம் நிலையில இந்த நாட்டை நான் சரியா போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷூல இருக்கிற நாட்ஸையும் சரியா போடுவாரு. இது எல்லாமே லீசுலுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தூரம் நடந்து போன அப்புறம் ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. லீசுலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உயின் கூட ஒன்னா இருந்தது, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணது, இவங்களுக்குள்ளார நடந்த சின்ன சின்ன சண்டை, அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோ உயின் எப்படி அவங்கள அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாரோ அதே மாதிரி ஸ்டார்டிங்ல காப்பாத்தி இருப்பாரு. அந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப நம்ம ஹீரோ உயினும், இதுக்கப்புறம் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்ப நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப லீசுல உயினை கூப்பிட்டு, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு, உன்னை இத்தனை வருஷம் நான் தனியா விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம நம்மள பத்தி இருந்த எல்லா மெமரிஸுமே மறுபடியும் வரதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இனிமே நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உயினை ஹக் பண்ணிடுறாங்க. உயினும் சந்தோஷமா இருக்காரு. சங்கியூலும்
இந்த லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவனுக்கான ஸ்டைல் அவன் சந்தோஷமா இருக்கான். இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க கிளாஸ்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒன்னா சேர்றாங்க. உயினுடைய ரெஸ்டாரண்ட்ல லீசலுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்ததுனால ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க. ஜிசு, யங்கென், அப்புறம் டானு, டாயுல், தாய்ஹோ, ஜுவான் சொல்லி எல்லாருமே சந்தோஷமா பேரா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டில இருக்கிற எல்லா பேருமே ஒவ்வொருத்தவங்களா செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்களுடைய டே ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம ஹீரோ உயினும் லீசலும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ இதோட ஹைஸ்கூல் லவ் ஒன் டிராமாவோட சீசன் ஒன் முடியுது. இந்த டிராமாவோடைய இந்த ஃபைனல் எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்றத உங்க லைக்ஸ்லயும் உங்க கமெண்ட்ஸ்லயும் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த டிராமாலேயே ரொம்ப பிடிச்ச பேர் யாருன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு இந்த டிராமால டானுடைய ரைட் ஹேண்ட் தாய்ஹோ அப்புறம் ஜுவா இவங்களுடைய பேர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேரு மை கேர்ள் ஃபிரெண்ட் இஸ் அன் ஏலியன் அந்த டிராமா போட சொல்லி கேக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா டிஃபரெண்டா போட ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன டிராமா பார்க்க போறோம்ன்றத கண்டிப்பா கம்யூனிட்டி போஸ்ட்ல மென்ஷன் பண்ணிடுவேன். சோ அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்ல பிரஸ் பண்ணி அதுல ஆல்ன வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். டேக் கேர் கைஸ், டாடா கைஸ்.